கட்சிக்கு மட்டுமே அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓபிஎஸ் பேச்சு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அப்போது கூட்டத்தில் பேசிய கட்சியில் உள்ள உயர்மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களான எனக்கோ மற்ற யாருக்கோ நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டியது விடுத்து அனைவரும் ஒன்றாக கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்களை மட்டுமே பொறுப்பாளராக போட வேண்டும். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூறியது போல் பல நூறு ஆண்டுகள் அதிமுக தொடர்ந்து இருக்க வேண்டும். எனவே கட்சி பொறுப்பில் உள்ள அனைவரின் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். நமது அடுத்த இலக்கு 2021 அதிமுகவை ஆட்சிக்கட்டலில் அமர வைக்க வேண்டும் என்பதை ஒரே இலக்காக களப்பணி ஆற்ற வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் பேசினார். இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு தொண்டர்களுடைய விருப்பத்தை பற்றி நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சின்ன பின்னலில் ஏற்பட்டப்பட்ட கஷ்டம் நாங்கள் நன்றாகவே அறிவிக்கிறோம். அந்த கஷ்டப்பட்டமாகவும் அழைத்த ஆட்சி மீண்டும் 36 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற பெருமையை பறித்து தெரியும் அனுதாபி இருப்பவர்களையும் புதிதாக இளைஞர்களையும். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.